பல இஸ்லாமிய குழுக்கள் கட்சிகள் ஒன்றிணைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன சார்? அப்படி நம்ம ஒன்றிணையும் போது நம்ம தனித்துவமாக வெற்றிவிட முடியுமா அப்படிங்கிறது குறித்து கேள்வி கேட்டிருக்காங்க. இஸ்லாமிய கட்சிகள் இயக்கங்கள் ஒருங்கிணைந்து நிற்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? அப்படி நின்றோம் அப்படின்னா நமக்கான வெற்றியுடைய சாத்தியக்கூறுகள் என்னவாக இருக்கும்? அவன் மூலமாக வெற்றி வெற்றி இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. களம் எதார்த்தம் என்னன்னு நீங்க சொல்லுங்க. இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயக நாட்டில் யார் வேண்டும் என்றாலும் அரசியல் கட்சிகளையும் அமைக்கலாம், அமைப்புகளும் அமைக்கலாம். அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஆயிரக்கணக்கான கட்சிகள் பதிவாகியிருக்கின்றன. அதே போல பல்வேறு ஆயிரக்கணக்கான அமைப்புகளும் இருக்கிறது. ஆனால் யதார்த்தமான நிலை என்னவென்றால், எத்தனை கட்சிகள் அமைப்புகள் இருந்தாலும் கூட மக்கள் மிக தெளிவாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள். அந்த நிலைப்பாடுதான் வெற்றியாக அமைகிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று தமிழ்நாட்டை பற்றி மட்டும் தெரிவித்திருக்கிறேன். அந்த தேர்தலில் பல முஸ்லீம் கட்சிகள் அல்லது சில முஸ்லீம் கட்சிகள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எதிரான அணியில் இருந்தாங்க. உதாரணமாக அதிமுக கூட்டணியில் இல்லை, டிடிவி தினகரன் அவர் ஒரு கூட்டணி வச்சாரு, அதில் இறங்கிட்டாங்க. தேர்தலில் போட்டியிடவும் செஞ்சாங்க. முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதிகளிலையும் போட்டியிட்டாங்க. ஆனால் மக்கள் தெளிவாக திமுக கூட்டணிக்கு வாக்களித்து அத்தனை வேட்பாளர்களும் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கின்றது. 38 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. பாண்டிச்சேரியிலையும் இதே போல 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் சில முஸ்லீம் கட்சிகள் தனியாக போட்டியிட்டார்கள் அல்லது வேற கூட்டணியில் இடம் பெற்றார்கள். அப்படி இருந்தாலும் கூட திமுக கூட்டணிதான் அதிகமான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. எனவே மக்களுக்கு மிக தெளிவாக யார் ஆட்சிக்கு வந்தால் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் நல்லது என்று தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். கட்சிகள் உருவாவதை நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியாது. தனி மனிதர்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் அமைப்புகளையும் கட்சிகளையும் உண்டாக்கலாம். ஆனால் மக்கள் தெளிவாக ஒற்றுமையாக செயல்பட்டு மிக முக்கியமாக எல்லோரும் கட்சிகள் நிறைய இருக்கிறதுனால சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறாங்க. தவறு அது. கட்சிகள் எத்தனை இருந்தாலும் கூட முஸ்லீம் சமூகத்திற்கு யார் நன்மை செய்வார், யார் தீமை செய்வாங்க, யார் சரியான வழியில் போகிறாங்க, யார் அது வந்து சுயநலத்திற்காக போகிறாங்கங்கிறத தெளிவாக உணர்ந்திருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களிலும் கூட ஒரு முஸ்லீம் அரசியல் கட்சி அங்கே தனியாக போட்டியிட்ட போது மிக தெளிவாக முஸ்லீம்கள் அந்த கட்சியை புறக்கணித்திருக்கிறார்கள். எனவே கட்சிகள் பெருகுவதையும் கட்சிகள் ஒருமுகமாவதையும் சாத்தியமா என்றால் அது சாத்தியமில்லை. ஆனால் எது சாத்தியமாக இருக்கின்றது, எது நிலைநாட்டப்பட்டு இருக்கின்றது என்றால் மக்கள் ஒற்றுமையை நிலைநாட்டப்பட்டது.